இது சாப்பிட்ட பிரெட் வச்சுக்கோங்க. இது மழை வந்தால் எங்கேயாவது இந்த குடையை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பெரிய குடை தான், நல்லா நீங்கள் வச்சுக்கலாம். நன்றி ஐயா. சாப்பிட பிரெட் வச்சுக்கோங்க. பிரெட் வச்சுங்க சாப்பிடுவான். கட்டன் ப்ரெஸ் பண்ணாலே இது ஓப்பன் ஆகிடும். இதை பயன்படுத்திங்க. வெளியே போகும்போது திரும்பி மழை வந்துச்சுன்னா இதை வச்சுக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு வாரமாக ரொம்ப மழையாக இருக்குது. வீடு இல்லாத நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இருக்க இடம் இல்லாமல் அங்கே இங்கே ஓடிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நினைஞ்சிடுறாங்க, அவங்களால இருக்கவே முடியல. அதுக்காக தான் என்ன பண்ணோம், இப்போ இந்த மாதிரி ஒரு அம்பர்லா கொடுத்தா அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு அவங்க படுத்துருக்கிற இடத்துல வந்து மழை வந்துச்சுன்னா இதை பயன்படுத்தி அங்கே எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு இல்லை வேறு எங்கேயாவது போய் அவங்க வந்து அங்கே உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த அம்பர்ல எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிரெட்டு கொடுத்தா ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பிரெட்டும் கொடுத்துட்ருக்கோம். பிரெட் ஏதாவது சாப்பிட்றீங்களா கொடுத்தா? பிரெட்டு சாப்பிட்றீங்களா? இது சாப்பிட பிரெட்டு வச்சுக்கோங்க. இது மழை வந்தால் எங்கேயாவது இந்த குடையை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பெரிய குடை தான், நல்லா நீங்கள் வச்சுக்கலாம். மழை வந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரமாக எங்கேயாவது உட்காந்துக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களை திருப்பி நான் இங்கே பார்த்தேன்னா வேறு என்ன கொடுக்குறேன் நாளைக்கு வந்து. நன்றி. இதை பயன்படுத்திக்கங்க. மழை வந்தால் வெளியே வரும்போது எங்கேயா பயன்படுத்திங்க, அப்புறம் உட்காந்துக்கங்க. சரி ஐயா, நன்றி ஐயா. சாப்பிட பிரெட் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க, அது கொடுத்தா சாப்பிடுங்க. பிரெட் வந்து ஒரு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம, அதனால ஒரு சேஃப்டிக்கு இது வச்சுக்கோங்க. மற்றபடி இங்கே நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா. உடைய பத்திரமா பயன்படுத்திங்க, மழையில் நினையாதீங்க. ஏன்னா இந்த கொரோனா டைமில் மழையில் நினைக்கக்கூடாது. நன்றிங்களா. பிரெட் வச்சுங்க சாப்பிடுங்க. சாப்பாடு இப்போ நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. பிரெட்டு வந்து ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. அப்படி யாரும் கொடுக்கலாம் கொடுங்க சரிங்களா. கொடை நீங்கள் வச்சுருக்கீங்க, அதால் தான் இல்லை. சரிங்கம்மா, இப்போ வந்து அதாவது வீடே இல்லாமல் கொடையும் இல்லாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு. இல்லை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஒரு சின்ன கொடையாவது இருக்குதுல்ல இப்போதைக்கு, அதுக்காக வந்து இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கும் இதுமாதிரி கொடுத்துட்ருக்கோம். அப்போ உங்களுக்கு கொடை டேமேஜ் ஆச்சுன்னா நான் வேறு கூட கொடுக்குறேன் சரிங்களா. சரிங்க, வெளியே போகாதீங்க, மழை வருது, பத்திரமா இருங்க. சரிங்க, ஆ நன்றி. நீங்கள் பத்திரமா இருங்க. ஏ கொடை இதை வச்சுக்கோங்க. வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா மழை இப்போ ரொம்ப வருது, ஒரு வாரம் ஃபுல்லாக மழை இருக்குது. இன்றைக்கி இந்த கொடையை பயன்படுத்தி போயிடுங்க. இந்த மாதிரி பிளேசஸில் வந்து இடத்துல வந்து இருங்க, இல்லை மண்டபம் கோவில் அப்படிலாம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பணம் தான் தராங்க. ஸோ இதை வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஏன்னா மழை வந்து ஒரு வாரத்துக்கு இருக்குது. அப்படியா? சரிங்க, இந்த பிரெட்டு பாக்கெட் வச்சுக்கோங்க. யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு சாப்பிடுங்க. அப்படி யாருமே கொடுக்கணும் சேஃப்டிக்கு இது சாப்பிட்டுங்க. நீங்கள் அம்மா கொடுக்கணும் கொடுத்தாங்களா? இல்லையா? கொடுக்கல. என்ன வேணும்? இன்னொரு பிரெட் பாக்கெட் வேணுமா? பிரெட் பாக்கெட் சரி தான் வரேன். இது வட்டண்ணா வட்டா இல்லை வந்து தரேன் இருங்க. இந்த பிரெட் பாக்கெட் வச்சுங்க. இது எப்படி பயன்படுத்த சொல்லித்தரேன் நான். இங்கே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? தெரியும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். இதை பயன்படுத்திங்க. வெளியே போகும்போது திரும்ப மழை வந்துச்சுன்னா இதை வச்சுக்கோங்க சரிங்களா. இங்கே இருந்தீங்கன்னா நைட்டு கூட வந்து உங்களுக்கு சாப்பாடு தரேன். இங்கே இருப்பீங்களா? சரி படுத்துருங்க. நைட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்து சாப்பாடு தரேன். நீங்கள் பத்திரமா இருங்க, ஏன்னா மழை வருது, வெளியே போகாதீங்க சரிங்க. சரிங்க, நைட்டு வந்து உங்களுக்கு நான் சாப்பாடு தரேன் சரிங்களா. பத்திரமா இருங்க மழையில்.